இறை மனிதன், தி மேன் ஆஃப் டிவைன் பெர்ஃபெக்ஷன். நூலினை எழுதியவர் ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். நிறை மனிதன். இந்நூலில் முதலில் வரலாறு, திருவாளர் கே எஸ் எம் எஸ் மணி அவர்களின் வரலாறு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடைய மெய் அன்பர் உயர்திரு கே எஸ் எம் எஸ் மணி அவர்கள் மதுரை மாவட்டம் சின்னாள மாநகர் எனும் பேரூரில் தயவே குறிக்கோளாகவும் அன்பும் பண்பும் அறவழி நடத்திலே வாழ்க்கையின் குறிக்கோள் என இறையன்பால் இறைவன்பால் இடையரா பக்தியும் கொண்ட திரு மொட்டையன் செட்டியார் அவர்களுக்கும் பொறுமையே பூஷணமாக கொண்டு பதிபக்தியே பரமனையடையும் வழியென ஓர்ந்து தன் மனையையும் சுற்றத்தையும் கட்டி காத்து வந்த அன்பு சிறந்த சுப்பம்மாள் என்னும் அம்மையாருக்கும் 9/6/1915 இராட்சத வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை இரா நாழிகை 29/30 ரிஷப லக்னமும் பரணி நட்சத்திரமும் மேஷராசியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 2வது மகவாக திருவவதாரம் செய்தார். சிறு பிராயத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியும் தன் பள்ளி நண்பர்களுக்கு உற்ற துன்பங்களில் தானும் பங்கு கொண்டு அவர்தம் இன்னலை நீக்கியும் தனக்கு கிடைக்கும் உண்டியை நண்பர்களுடன் பகிர்ந்து உண்ணுதல் ஆகிய பரோபகார நற்பழக்க வழக்கங்களுடன் இனிய பேச்சுவார்த்தைகளினாலும் நண்பர்களையும் உறவினர்களையும் தாய் தந்தையர்களையும் சதா மகிழ்ச்சி கொள்ளும்படி செய்து வந்தார். இவர் உடன் பிறந்தோர் முறையே திருவாளர்கள் கே எஸ் எம் பொன்னையா, கே எஸ் எம் குமாரசாமி, கே எஸ் எம் சோமசுந்தரம், தனலட்சுமி சுப்பிரமணியம், கே எஸ் எம் மாசிலாமணி, ராஜம் சபாபதி, சிவபாக்கியம் கோபால், விஜயா பாலசுப்பிரமணியம், மேனகா சவுண்டப்பன் ஆகியவர்கள் ஆவார்கள். இவர் பருவ வயதை அடைந்ததும் தன் பெற்றோர்களின் விருப்பத்திற்கிணங்க சின்னாளப்பட்டியில் உயர்குடியில் பண்பும் பரோபகார குணமும் கொண்ட கேஎம்பி சுப்பன் செட்டியாரின் குமாரத்தி பொன்னம்மாள் என்ற பெண்மணியை கடிமணம் புரிந்தார். பண்பு சிறந்த அவர் தன் கணவருடைய கருத்தை அறிந்து சொல்லுமுன் செயல்பட்டு அவருக்கு உற்ற தோழியாயும் மதிமந்திரியாயும் வாழ்க்கை நலத்திற்கு ஓர் ஊன்றுகோலாயும் இருந்தார். இவரின் 22வது வயதில் பத்மநாபன் என்ற சற்புத்திரனும் அதன்பின் முறையே சாரதாமணி, சவுந்தரராஜன், ஜெகநாதன் ஆகிய 4 மணிகளை குழந்தைகளாக பெற்றெடுத்தார். தன் பெற்றோர்கள் செய்து வந்த ஆடை உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழிக்கிணங்க இப்பெரிய பாரத தேசமெங்கும் இமயம் முதல் குமரி வரையில் உள்ள நகரங்கள் அனைத்துக்கும் சென்று வியாபாரத்தை பெருகச் செய்தார். வியாபார நோக்குடன் பற்பல ஊர்கள்தோறும் செல்லும் காலை அங்குள்ள கோயில்களையும் அவ்வக்கோயில்களிலுள்ள மூர்த்திகளை தரிசித்தும் அங்கு பசித்தோர் முகம் பார்த்து அவர்களின் பசி நீக்கியும் வந்தார். வியாபாரத்தில் இவருடைய சுறுசுறுப்பும் திறமையும் சிறந்து விளங்கியது. சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் மரக்கருணையால் ஆளாக்கப்பட்டார். ஒருநாள் தன் இல்லத்து அருகாமையில் கோயில் கொண்டு இருந்த தேவி சவுண்டம்மனின் திருக்கோயிலில் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் சமயம் எதிர்பாராவண்ணம் திடீரென உடல் நலிவுற்று விழுந்து விட்டார். வீழ்ந்த அன்னாரை வீட்டுக்கு கொண்டு வந்து பற்பல சிகிச்சை முறையினால் உடல் நலம் பெறச் செய்தனர். தேவி சவுடேஸ்வரியின் திருவருளினால் தான் மீண்டும் தான் உயிர் பெற்றதாக முழுமனதுடன் நம்பினார். அன்றிலிருந்து இறை வழிபாட்டினை பக்தி முறையில் ஆரம்பித்தார். அதுவே அவர் வாழ்க்கையின் பெரிய திருப்பு முகமாக அமைந்தது. அவர் காலை 4 மணிக்கு எழுந்து சடாச்சரம் எழுதுவதும் அடுத்து சவுடம்மன் கோயில் சென்று காலை வழிபாடு செய்வதும் மதியமும் மாலை இரவும் பூஜைகளிலும் தான் உடன் இருந்து மனமுருகி வேண்டுவதும் கோவிலுக்கு வரும் அன்பர்களையும் பெண்மணிகளையும் அன்புடன் இருகரம் குவித்து வரவேற்று அவர்களின் கஷ்டங்களிலும் சந்தோஷத்திலும் பங்கேற்று அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களை முடிந்தவரை நிவர்த்தி செய்தும் வந்தார். அவரால் இடைவிடாது வேண்டப்பட்ட தேவி சவுடம்மனின் ஆலயம் ரூபாய் 75,000 செலவில் புதிதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது.
அன்றிலிருந்து அக்கோவிலின் நிர்வாகப் பொறுப்பை ஏற்று அன்றாட வழிபாடுகளில் தான் உடன் இருந்தும் விழாக்களை மிகச் சிறப்பாக நடத்தியும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தும் தெய்வ கைங்கரியம் செய்து வந்தார். அன்னாருடைய அரிய உயரிய நற்குணங்களில் மிகவும் சிறப்புடையது பிறர் மனம் நோகப் பேசாமையாகும். அனைத்துயிர் ஒன்றென்றெண்ணி அரும்பசி எவர்க்கு மாற்றி என்ற கொள்கைப்படி வாழ்ந்து வந்தார். ஏழை எளியவர் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதம் எதுவும் எள்ளளவும் இன்றி சமநோக்குடன் பாவித்தும் பழக்கத்தில் அதன்படி மெய்யாகவே நடந்தும் வந்தார். அதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருப்பினும் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி உள்ளத்தை நெகிழ்விப்பதாக அமைந்துள்ளது. சமீபத்தில் அன்னார் வட ஆற்காடு மாவட்டம் வேலூரை அடுத்த ரத்தனகிரி முருகன் கோயிலுக்கு சென்றிருந்தார். அவ்விடம் இறை வழிபாடு முடிந்த பின்னர் மலையடிவாரத்தில் ஏராளமாய் உட்கார்ந்து இருந்த ஏழை எளிய பிச்சைக்காரர்களுக்கு கடலைப்பொறி வாங்கி கொடுத்தும் வேண்டிய தர்மங்கள் செய்தபின் அவர்களுக்கு மத்தியில் தானும் உட்கார்ந்து கொண்டு இறைவன் திருநாமங்களை பக்தி பரவசத்துடன் பஜனை பாடல்களாக பாடி அவர்களையும் தன்னுடன் சேர்ந்து பாடும்படி செய்து ஆனந்த சாகரத்தில் ஆழ்ந்து மூழ்கிய திருக்காட்சி காண்பவர் உள்ளங்களை நெகிழ்விப்பதாக இருந்தது. அவருடைய இச்செயல் கண்டு உடன் இருந்தோர் அட்கெல்லாம் மெய் சிலிர்ப்பை உண்டாக்கி அன்னாரின் மேல் கொண்டிருந்த அன்பையும் பக்தியையும் பன்மடங்கு கூட்டுவித்தது. இதன்றி அவர் செல்கிற இடங்களிலுள்ள பெரியோர்களை தவறாது தரிசித்தும் அவர்தம் வாய்மொழிகளை தவறாது கடைபிடித்தும் சத்திய நெறியில் நடந்தும் வந்தார். வட ஆற்காடு திருவலம் என்னும் தலத்தில் உள்ள சிவானந்த சுவாமி அவர்களை தன்னை உய்விக்கும் குருவாக ஏற்று அன்றிலிருந்து சன்மார்க்க நெறிகளில் பற்று கொண்டார். சென்னை திருமயிலில் வாழ்ந்து வரும் ஸ்ரீ மௌனகுருசாமியின் சீடர் குருஜி என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ சுந்தரராமன் அவர்களுடன் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்பு கொண்டு இருந்தார். அத்தொடர்பின் உண்மையான பற்றுக்கு எடுத்துக்காட்டாக அன்னார் இறைவனடி சேர்ந்த அன்று குருஜி அவர்கள் சின்னாளமகா நகருக்கு தெய்வ சங்கல்பம் கூட்டி வைக்க வந்து சேர்ந்தார்கள். அன்னாருடைய பூத உடலை நல்லடக்கம் செய்யும் வரையும் உடன் இருந்து அவர்தம் பிரிவினால் துயருற்று தவித்த அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி மனதிடத்தை கொடுத்து சென்றார். சென்ற 2 ஆண்டுகளாக திண்டுக்கல் சத்திய ஞான கூட்டத்தில் உள்ள சுவாமி சரவணானந்தா அவர்களிடம் ஈடுபாடு கொண்டார். அவரிடம் அடிக்கடி சென்று வந்ததுடன் அவர்தம் அருள்மொழிகளை கேட்டு அகமகிழ்ந்தார். அவ்வப்போது அவரிடம் தனக்குற்ற சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்தும் வந்தார். சென்ற சில தினங்களுக்கு முன் புற வழிபாடுகளை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் தாங்கள் புறத்தை விட்டு அகத்திற்கு வாருங்கள் என சொல்ல கேட்டு அதே விசாரத்தில் இருந்து கொண்டிருந்தவர் அகத்தை நாட அருட்பிறவி எடுக்க முனைந்து விட்டார் போலும். 13/5/1974 திங்கட்கிழமை காரில் தன் கடைசி மைந்தர் திரு ஜெகந்நாதனுடனும் தன் தம்பியர் திரு சோமசுந்தரம் அவர்களின் புதல்வர்கள் திருவாளர்கள் எஸ் ரவீந்திரன் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர்களுடன் கொடைக்கானல் சென்றார். அவ்விடம் பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துவிட்டு அங்கு கோயில் கொண்டுள்ள குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் செய்துவிட்டு சின்னாள மாநகர் வந்தடைந்தார். வந்தவுடன் யாதொரு விதமான மரணாவஸ்தையும் இன்றி ஞானியரும் காணா நிலை எய்தினார். அன்னாருடைய பூத உடலுக்கு சின்னாள மாநகர் என்றும் கண்டிராத அளவு பற்பல ஸ்தாபனங்களின் சார்பில் மலர் மாலைகள் கண்டவர்கள் வியப்புறும் அளவில் வந்து குவிந்த வண்ணம் இருந்தன. பஜனை பயிலும் சின்னஞ்சிறுவர்கள் அழுது கொண்டு முருகா முருகா என்று கூறிய வண்ணம் இறுதி அஞ்சலி செலுத்திய காட்சி அனைவரையும் கண்ணீர் வெள்ளத்தில் ஆழ்த்தியது. அன்னாருடைய பூத உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட போது வானம் மூடியிருக்க மழைத்துளிகள் தூவானமாக வருஷிக்க கிழக்கோடியில் பிரம்மாண்டமான வானவில் தோன்ற பாதையின் இருமருங்கும் ஆண்களும் பெண்களும் மௌனமாக கண்ணீர் வருஷித்துச் செல்ல சின்னாள மாநகரே சோக வெள்ளத்தில் மிதந்தது போல் இருந்தது. முடிவில் சன்மார்க்க முறைக்கு தக அன்னாரின் திருமேனியை அடக்கம் செய்துவிட்டு அமைதியுடன் யாவரும் திரும்பினார்கள். ஓம் சாந்தி. அருட்பெரும்ஜோதி தனிப்பெரும் கருணை சின்மயபுரம் என்னும் சின்னாளப்பட்டி KS MS மணி அவர்களின் நிறைவு நாள் நினைவு வெளியீடு. இறைவன் அருட்பெருஞ்சோதி எல்லாமுமாகி இம்மனித வடிவேற்று எஞ்ஞான்றும் வாழ மறைகாணா சுத்த அருள் மார்க்கத்தோடன்று வந்துதித்து வள்ளல் அருட்பிரகாசரானார் நிறை மனிதர் இவர் என்று எவ்வுலகும் அறிய
நிகழ்த்துகின்றேன் நெகிழ்வோடு நெருங்குபவர்க்கெல்லாம் குறைவுடையார் குறைதீரக் கூடுகின்றார் வந்தே. குருவருளார் பெருவாழ்வு கொண்டிடுவார் தாமே, குருவருளார் பெருவாழ்வு கொண்டிடுவார் தாமே. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தானே, ஒவ்வொருவரின் அகத்திருந்தும் அவரவராய் வெளிப்பட்டு விளங்குகின்றார். இந்த உண்மையை கண்டு காட்டியவர் நம் திருவருட்பிரகாச வள்ளலாரே. அவரே நிறை அருள் அனுபவத்தால் அழியா இன்ப வாழ்வு பெற்று பிறரும் தன்போல் அருட்பேரின்ப வாழ்வு பெற சுத்த அருள் நெறியாம் சுத்த சன்மார்க்கத்தை வழங்கியுள்ளார். மேற்படி வள்ளலை பற்றியும் அவர்தம் அருட்பெரு நெறியை பற்றியும் இங்கு சில காலமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனை அறிந்த மெய் அன்பர்கள் பலர் இங்கு வந்து வந்து அவரவர்களின் பரிபக்குவத்திற்கு தக குறிப்பறிந்த உண்மையை உளங்கொண்டு குறிக்கோளை எய்த முற்பட்டு கொண்டுள்ளனர். இவர்களில் ஒரு சிறந்த பக்த செல்வர் இந்த திருநிறை KSMS மணி ஆவார். இவர் பக்தியாலும் அன்பினாலும் உள்ள பண்பாட்டாலும் நிறைய பெரியோர் அரியோர் சான்றோர் முதல் தொழிலாளர் எளியோர் வரையும் உள்ள பலரின் நட்பு கொண்டு விளங்கினார் என்பது யாவரும் அறிவர். திருவருளால் உலகியற் சோதனைகளில் தப்பி மேலேறி தீவிர பக்தியோடிருந்து வந்தார். தினமும் நியதிமுறை தவறாது ஆறெழுத்து உருவேற்றி வந்தார். அம்மந்திரம் பல நூறு ஆயிரம் ஆகி கோடியை அடுத்து வந்து கொண்டிருந்தது. இது சமயம் இறைவன் திருவுள்ளம் மந்திரத்தின் உட்பொருளை திருவருளை அருட்பெரும் ஜோதியை வழங்கி வாழ்விக்கத்தக்க உயர்நிலைக்கு ஏற்ற இசைந்து விட்டது போலும். ஆகவே இவர்க்கு குறைவுடைய அசுத்த அனித்திய தேகத்தையும் அபக்குவத்தையும் போக்கி சுத்த நித்திய தேக வாழ்வை அருளி நிறைவுடையவதாக்க முனைந்துவிட்டதாம். இக்காரணத்தால் அந்த ஆன்மாவுக்கு பக்குவ தேக பிறப்பு வழங்கப்படுகின்றதாம். அடுத்து வரும் பிறப்பில் அவசியம் அருள் இன்ப வாழ்வு சேரும் என்பது நிச்சயம். நமது அருட்பெரும் ஜோதிபதி ஒவ்வொருவருக்கும் சுத்த சன்மார்க்கத்தால் நிறை அருள் வழங்கி மரணமில்லா பெருவாழ்வில் விளங்கச் செய்யவே திருவுளம் கொண்டு நம்மை வரவேற்று கொண்டுள்ளார். நாமோ இன்னும் அபக்குவசத்தால் வேறு வேறு நெறிகளில் உலகியல் மயக்கில் சென்று உழன்று கொண்டும் வீண்போய்க் கொண்டும் இருக்கின்றோம். தீவிர நாட்டங்கொண்டு திருச்சந்நிதியிற் சென்று அருட்ஜோதியை சார்ந்து கொண்டு விட்டால் அழியா இன்ப நிறைவாழ்வு பெறுவது நிச்சயம். அப்படி சார்ந்து கொண்டு விளங்குகின்ற நம் திருவருட்பிரகாச வள்ளலாரே சான்றாவார். பக்குவக் குறைவாலும் உண்மையை அறிந்து ஏற்றுக்கொள்ளாமையாலும் சோதனை ஏற்பட்டு உடலை இழக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் அருளால் ஆட்கொண்டு நற்பிறப்பை அடுத்து வழங்கி எப்படியும் பக்குவப்படுத்தி வாழ்விக்கவே திருவுளம் கொண்டுள்ளார் என்பது சத்தியம். இதனால் உண்மையை அறிந்து கொண்டுள்ள நாம் இப்பிறப்பிலேயே இறையர் பெருஞ்சோதி கொண்டு இரவா இன்ப வாழ்வு பெற முயலுதல் நம் கடமையாகும். உளமாற முயன்றால் அருட்பெருஞ்சோதி தவறாமல் உதவும். அதுகொண்டு ஓய்வு பெறுவோம். சத்திய ஞான கோட்டம், திண்டுக்கல், 25/5/1974. இங்கனம் அருள்விழை அன்பன் சரவணானந்தா.